அதாவது இப்ப மாடுகள் எல்லாம் வெளியே கட்டியாச்சுங்க. இப்ப கட்டிட்டு அந்த மாடுகள் கழிச்ச கோமியெல்லாம் வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப்ல போய் மூணாம் நிலையம் தொட்டி போயிடுது. அடுத்து இதை என்ன பண்றோம்னா, இந்த சாணத்தையும் கோமியத்தையும், இந்த நிலத்துல படிச்சிருக்கிற கோமியம் சாணம் இந்த ரெண்டையும் இப்படி பைப் வழியா தண்ணி ப்ரெஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு இந்த தொட்டிக்கு போயிடுது. எந்த தொட்டிக்குன்னா, இந்த முதல் நிலை தொட்டிக்கு வந்து இந்த டைம்ல வந்து இந்த தொட்டியில கலந்துருது. இது வந்து முதல் நிலைங்க. இப்ப அடுத்த இதை ரெண்டாம் அந்த தொட்டியில என்ன செய்ய போறோங்கிறத அடுத்து சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சாணத்தையும் கோமியத்தையும் கரைச்சு இந்த வழியா வந்து இந்த தொட்டிக்கு வந்துருச்சுங்க. இந்த தொட்டியில என்ன பண்றோம் அப்படின்னா, தண்ணியை விடுறோம். அடிப்பகுதியில இருந்து வரும். இது மேல இருந்து தண்ணி விட்டா அவ்வளவு சரியா வராது. அடிப்பகுதியிலிருந்து வரும்போது தான் இந்த தயிர் செலுப்புற மாதிரி இந்த இதுல செலுப்பணும் அப்படின்னா, அந்த கட்டியா இருக்கிற அந்த கெட்டி பகுதி எல்லாம் வந்து கூழ் மாதிரி, அதாவது வந்து பால் மாதிரி மாறிடும். இது பேரு சாணி பால்னு சொல்லுவாங்க. இத அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, தயிர் செலுப்புற மாதிரி தான். அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் தயிர் செலுப்புறது இயற்கை இதே மாதிரிதான். இது என்ன ஆகுதுன்னா, சாணத்தை வந்து உடைச்சு இதை வந்து பாலா மாத்திரும், சாணி பாலா மாறிடும். இந்த பால் மாறின பின்னாடி இந்த முதல் தொட்டியில இருந்து ரெண்டாவது தொட்டிக்கு போயிடும். இந்த ரெண்டாவது தொட்டியில என்ன வேலை நடக்குது அப்படின்னா, அந்த பால் வந்து ஒரு 4-5 அடி ஹைட்டுக்கு நிற்கும். அதுல வந்து என்னாகுன்னா, மேல அந்த வெயிட் இல்லாத பகுதி பூரா மேல வந்துடும். வெயிட் இருக்கிற பகுதி, அந்த சாணியினுடைய கெட்டி பகுதி வந்து கீழே படிஞ்சிடும். இது ஒரு 6 மணி நேரம் விட்டோம் அப்படின்னா, இது கெட்டி பகுதி கீழே போயிடும், மேல ஆட மாதிரி மேல வந்துடும். அந்த சென்ட்ரல் இருக்கிற பகுதி வந்து சாணி பாலா மாறிடும். அந்த பாலை மட்டும் அடுத்த தொட்டிக்கு, மூணாம் நிலை தொட்டிக்கு போகும். அதாவது இது ரெண்டாம் நிலை தொட்டி. இந்த தொட்டியில இருந்து பாலம் மூணாம் நிலை தொட்டிக்கு வடிக்கிறோம், வடிச்சிருங்க. அதுக்கு இடையில இந்த ஆடையும் வேஸ்டேஜ், அதாவது சட்டை பகுதியும் இந்த தொட்டியிலிருந்து பயோகேஸ் நடத்துறாங்க. இது எப்படின்னா, இந்த இதை எடுத்துட்டோம்னா பயோகேஸ்க்கு இதே எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சட்டை பகுதி சாணியில வந்து இருக்கிற அந்த இதை வந்து வீட்டுக்கு சமையல் கேஸாகவும் பயன்படுத்திக்கிறோம், அடுத்து உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இதுல களையும் வராது. களையும் வந்து முளைக்கிறது வந்து பயோகேஸுக்கு போறதுனால வர்றது இல்லைங்க. அதனால இதுல நம்மளுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குது. அதாவது இப்போ ரெண்டாம் நிலை தொட்டி பார்த்தோம், இது வந்து மூன்றாம் நிலை தொட்டி. இந்த தொட்டியில பாத்தீங்கன்னா, இந்த தொட்டியினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து கூழாங்கல் இருக்கும். இந்த சாணத்திலையும் கோமியத்திலையும் இருக்கிற அந்த டஸ்ட், அந்த அதாவது அழுக்கு எடுக்கிறது தான் இதனுடைய மெயின் வேலை. அழுக்கை வந்து வடிகட்டுறது தான் இதனுடைய வேலை. இதுல வந்து கூழாங்கல் ஒரு 1.5 அடிக்கு இருக்கும். அதுக்கு மேல கொசு வலை, இந்த வலை வந்து பயன்படுத்தி இருக்குது. இது வந்து திக்கா இருக்கு, நல்லா ஒரு இதா இருக்கும். இந்த வலைக்கு மேல ஒரு 1.5 அடிக்கு மணல் கொட்டி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, அதாவது பூமியில எப்படி தண்ணி உறிஞ்சுமோ அந்த அளவுக்கு தான் இது கீழே இறங்கும், நிதானமா இறங்கும். இப்படி வடிவமைச்சா மட்டும்தான் இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாலை வந்து நம்ம எடுத்துடுறோம். இந்த பாலை எடுத்து விட்டோம். இந்த பால் வந்து இப்போ மேல இதுல இருந்து, இந்த ரெண்டாம் நிலை தொட்டியில இருந்து மூன்றாம் நிலை தொட்டிக்கு இது வருதுங்க. இந்த பால்ல என்ன இருக்குன்னா, இதுல சின்ன அழுக்குகள் இந்த இதுகள்லாம் இருக்கும், கரை இந்த இதெல்லாம் இருக்கும். இது வந்து இந்த தொட்டியில இருந்து அதுக்கு இதாக இருக்கு என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 1 நாள் எடுத்துக்கும். சன்னமா பூமியில எப்படி தண்ணி இறங்குதோ அது மாதிரி நிதானமா இறங்கி அந்த 4ஆம் நிலை தொட்டிக்கு போயிடும். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, கோமையும் அதுல வரும் 3ஆம் நிலை தொட்டிக்கு. இந்த பால் ரெண்டும் கலந்து ஒரு இதா வந்து ஃபில்டர் ஆயிடும், வடிகட்டிடும். இந்த ரெண்டு வேலையும் ஒரே இதுல இந்த தொட்டியில முடிஞ்சிருது. இனி வந்து 4ஆம் நிலை தொட்டி. இந்த அடுத்து சொல்றேங்க. அதாவது இந்த 3ஆம் நிலை தொட்டியில இருந்துங்க 4ஆம் நிலை தொட்டிக்கு இந்த 4 பைப் மூலமா மெதுவா அந்த வடிகட்டில வருது. இங்க வந்து இந்த பால் இறங்குது, அதாவது கோமியம் பால் ரெண்டும் மிக்ஸ் ஆனது இங்க வந்து இறங்குது. இதுல வந்து அங்க கேட் இருக்கும், அது உள்ள இருக்குங்க. இப்ப பகுதி கீழே இருக்கிறதுனால தெரியல, கேட் இருக்கு. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு இப்ப அந்த பால் பூரா வடி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 நாள் ஆகும், முதல் 1 நாள் ஆகும். இதுல வந்து இந்த நாட்டு வெள்ளம், இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை வந்து இப்படி தூவிடுறோம். இது எதுக்கு அப்படின்னா, இப்ப இந்த தொட்டியினோட கெப்பாசிட்டி வந்து 5000 லிட்டருங்க. இதுல இப்ப நம்ம ஒரு 4 நாளைக்கு தொடர்ச்சியா இது பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 300 லிட்டர் 400 லிட்டர் அப்படிங்கிற போது
ஒரு 1500-2000 லிட்டர் வந்துடும். அப்ப 2000 லிட்டர்னா ஒரு 4 கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து அப்படி தூவி விட்டு இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் இப்ப அதாவது ஒரு நாளைக்கு 500 லிட்டர் எடுக்கலாம் அமிர்தக்கரசர். இந்த நம்ம 4 மாட்டில் வந்து 500 லிட்டர் எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இதே ஒரு 4 நாளைக்கு தொடர்ச்சியா செஞ்சவங்க அப்படின்னா 1000-1200 லிட்டர் 300 லிட்டர் வந்துடும். இதை வந்து ஒரு சேமிப்பு தொட்டி மாதிரி இது. இதுல வந்து இந்த நாட்டு வெள்ளத்தை கலந்த உடனே ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ள அமிர்த கரசலா இது மாறிடுது. மாறின பின்னாடி இப்ப இது மாறின பின்னாடி அடுத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து ஏதாவது நம்ம தோட்டத்துக்கு வந்து ஏதாவது சூடோ இப்போ டைகோட்ரமாவிரடி ஏதாவது விடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு வந்து சூடா ஒரு இந்த டைகோட்ரமாவிரடியே ஒரு ஒரு 2000 லிட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு இது பண்ணோம்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இது நல்லா டெவலப் ஆயிடும். அந்த தொட்டிக்கு விட்டுடலாம். அதாவது இது 5 நிலை தொட்டிங்க. இந்த தொட்டில வந்து எப்படி அப்படின்னா இப்ப அதுல பதப்படுத்தின அதாவது கரெக்டான அமிர்த கரசலா மாத்திட்டு இங்க கேட் இருக்கும் கீழே. இப்ப நிறைய நிறந்திருக்கிறதுனால தெரியல. இப்ப அந்த கேட் ஓபன் பண்ணும்போது இந்த தொட்டிக்கு வந்துடும். இந்த தொட்டில என்ன வேலைப்பாடு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 3000-3600 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள தொட்டி. இந்த தொட்டி இது கீழே இருக்கு, ஒரு 1 மீட்டர் ஆழம் இருக்கு, 6 அடி நீளம், 5 அடி அகலம் இருக்கு. இது இந்த தொட்டில என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இது தேவைப்பட்டப்போ நம்ம ஒரு 1 ஏக்கருக்கு இப்போ கரும்பு காடு கட்டுறோம், 1 ஏக்கருக்கு ட்ரிப்பு சிஸ்டம் இது ஆன் பண்றோம் அப்படின்னா ஒரு 300-350 லிட்டர் மட்டும் இந்த ட்ரிப் இரிகேஷன்ல வந்து அப்படியே இது பண்றோம். ட்ரிப் ஓடுறப்போ இந்த கேட்டை ஓபன் பண்ணோம்னா அப்படியே இழுத்துக்கும் வெஞ்சுரிங்கிற இந்த சிஸ்டம் வந்து, அதாவது அப்படியே அமிர்த கரசல வந்து அப்படியே இழுத்துக்கும். இதுல வந்து நம்ம கையால வந்து அதை தொடறதோ மொத்தம் இதோ எதுவும் இல்லை. இந்த ட்ரிப் இதுல வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இயங்குறதுனால வேலையினுடைய பளு வந்து ரொம்ப குறையுது. இதுல வந்து என்னங்கன்னா கொஞ்ச நாள் இருக்க போது இந்த சாணம் கோமியம் இந்த அமிர்த கரசலுக்கு வந்து ஈ கொசு மற்ற இந்த இதுல ஆட மாதிரி ஒரு இது இருக்கும். இதுகளை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்படி ஜல்லட மாதிரி போட்டு இந்த இதே பண்ணி இதை வந்து அப்படியே எடுத்து வடிச்சிடணும். இது வடிக்கிறப்ப என்னாங்கன்னா இந்த தூசு ஈ கொசு இதெல்லாம் வந்து இப்படி தட்டிட்டோம்னா சுத்தம் ஆயிடும். இல்லைனா இது வந்து என்னன்னா வெஞ்சுரியில போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது இந்த வெஞ்சுரியில ஒரு சிஸ்டம் வந்து நேரா கூர்மையா இழுக்கிற மாதிரி இருக்கும் பகுதி. இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கம்பி வலை கட்டி அந்த கம்பி வலையில புட்பால் மாதிரி அகலமா இழுக்கிற மாதிரி மெதுவா உறிஞ்சும் திறனை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அந்த பூச்சி ஈ கொசு எதுவுமே கிட்ட வராம இது பண்ணியும் பியூரா இதை வெஞ்சுரி மட்டும் இழுத்துக்கும். இந்த சிஸ்டம் பண்ணாம நான் வெஞ்சுரி மட்டும் விட்டுருந்தோம்னா கண்டிப்பா தூசு அடைச்சிட்டு இழுக்கிறதுக்கு தடைப்படுது. அதனால நான் இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து இப்படித்தான் நான் வந்து அமிர்த கரசலையும் இதையும் பயன்படுத்துறேங்க. அதாவது இப்ப இதுதான் கடைசி இதுங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய பாய்ச்சலுக்கான பகுதி. இதுல வந்து ட்ரிப்ல வந்து இது பாருங்க தண்ணி சொட்டு சொட்டா சொட்டுது. இந்த சொட்டுலயே வந்து அமிர்த கரசல் வந்து இதான் வந்துடும். இதான் வந்துருங்க, இதான் வந்துடும் பயிருக்கு வந்து. இதுதான் கடைசியான இது அங்கிருந்து வந்து இது சொட்டு சொட்டா அப்படியே பாசனம் வந்துடும். ரெண்டாவது இதுல வந்து இந்த சோகைகளை வந்து மக்க வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மண்புழு மற்ற இதுகள்லாம் இதாகிறதுனால பூமி வந்து நல்லா வளமா நல்லா இந்த கலர்ல இருக்கும். அதாவது மண்புழு வந்து டெவலப் ஆகுறதுனால பூமி பூராமே மண்புழுனோட அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால இது வந்து குப்பையா மாத்திருது. இதனால என்ன ஆகுதுன்னா 1 ஏக்கருக்கு 60 டன் கரும்பு கிடைக்குது அப்படின்னா இந்த 60 டன் கரும்புக்கு 6 டன் தோகை கிடைக்குது. இந்த தோகை வந்து மக்கிறப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 3 டன் குப்பை வந்து கம்போஸ்டா நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கம்போஸ்ட் வந்து பயிருக்கும் உரமா மாறிடுது. மண்புழு மற்ற இதுகள்லாம் வாழ்றதுக்கான இடமும் ஏற்படுத்திக்குது. அடுத்து வந்து களையும் முளைக்கிறது இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா பயிரில் வந்து ஒரு 90% களை கட்டுப்படுது. இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ ரசாயன உரத்தை தவிர்க்கிறோம், களைக்கொல்லியை தவிர்க்கிறோம். ரெண்டாவது களை வெட்டுறது இந்த கையை ஆளும் திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அப்படி பார்க்குறப்போ வேலையினுடைய அளவு வந்து ரொம்ப குறைச்சிடும். இது வந்து இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய உத்திகள். அதாவது வந்து இது மாதிரி பாசனம் செய்கிறப்போ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து முட்டுவழி செலவு அப்படின்னு பார்க்குற போது இந்த சாலை அமைச்சது கொட்டகை அமைச்சு இது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகுது. இந்த 50,000 ரூபாயை நம்ம ஒரு 10 ஏக்கருக்கு பாசனம் செய்கிறப்போ ஈஸியாக நம்ம ஒரு 1 வருஷம் வாங்குற ரசாயன உரத்தினுடைய மதிப்பு பார்த்தோங்கன்னா 50,000 ரூபா ஒரே 1 வருஷத்தில் நம்மளுக்கு மிச்சம் பண்ணிடலாம்.
இத எல்லாரும் அதாவது நான் செஞ்ச மாதிரி எல்லா விவசாயிகளும் கடைபிடிச்சாங்கன்னா ரசாயன உரம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்குறதையும் நிறுத்திடுறோம், அடுத்து நிலம் வந்து நல்ல தன்மையா இருக்கு, நம்ம சந்ததிகளுக்கும் வருங்காலத்துல வந்து நம்ம குழந்தைகளுக்கும் மற்ற வருங்கால சந்ததிகளுக்கும் வந்து இயற்கை நிலமா, அதாவது வந்து நஞ்சு இல்லா உணவு, நஞ்சு இல்லா இது தண்ணி, ரெண்டாவது வந்து நிலம் ரொம்ப நல்ல பௌதீக தன்மை உள்ள நிலமா மாற்றி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. Step 1. The cattle resources are washed with the help of a water hose to reach the first compartment of the filtration unit. Step 2. The collected resources are churned with water so as to form a thinner solution. This is then passed on to the next compartment where primary filtration takes place. Additional benefit. The sediments collected in the second compartment are directly used for biogas production. Step 3. The compartment consists of a pebble, mesh, and sand filtration system. The primary filtrate is mixed with cow urine here. Complete sedimentation takes place, leaving the clear solution in the upper layers. Step 4. The clear solution is passed to this compartment where it is allowed to ferment on the addition of jaggery. Step 5. The solution is now ready to be used. Impurities like flies and dust that may settle on the solution are removed using a filter. A venturi is directly connected to this compartment. Step 6. The venturi helps suck the solution out of the compartment. This is now sent across the field through a drip system.